உலக மொழிகளில் தொன்மொழியாம், தமிழ் பிறந்த பொதிகை மலையின் கரங்களிலே தவழ்ந்து வரும் வற்றாத ஜீவநதியாம், தன்பொருணை எனப்படும் தாமிரபரணி கரையினிலே இருக்கும் அழகுமிகு நகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி நகரிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவின் தென்கிழக்காக அமைந்துள்ள ஊர் ஆதிச்சநல்லூர். உலக நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றி புகழ்பெற்று புதைந்துண்ட ஊர்களில் இதுவும் ஒன்று. தமிழர்களின் உன்னத வாழ்க்கை உலகம் வியக்கின்ற தொழில்நுட்ப கூறுகளுடன் புதைந்துண்டு மண்மேடாகி போன தங்கச் சுரங்கம் இதுதான். உலகப் பேரழகிகளின் கழுத்துக்களில் தடம் பதித்த முத்துக்கள் விளைந்த பூமியாம் கொற்கையின் அருகில் உள்ள மகத்தான மறைந்த நகரம். புதையுண்ட ஆதிச்சநல்லூரின் ஆதி வரலாற்றை உலகிற்கு உணர்த்த இன்றைக்கு சரியாக 130 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1876 ஆம் ஆண்டு முனைவர் ஜாகர் என்பார் அகழாய்வுகளை மேற்கொண்டார். என்னே வியப்பு, தோண்டிய இடங்களிலெல்லாம் தமிழன் வாழ்ந்த தடயத்தின் எச்சங்களாம் அரும்பொருட்கள். கிடைத்தன 4000 அரும்பொருட்கள். பெர்லின் அருங்காட்சியகம் ஆதிச்சநல்லூர் அரும்பொருட்களால் அழகு பெற்றது. ஆதிச்சநல்லூரின் அருமையை அறிந்த பாரிஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் லோனிஸ் லாபிக் மீண்டும் 1903 ஆம் ஆண்டு அகழாய்வுகளை இங்கு மேற்கொண்டார். தொடர்ச்சியாக அலெக்சாண்டர் ரீ என்னும் ஆங்கிலேய தொல்லியல் அறிஞர் அருமையான அகழாய்வுகளை மேற்கொண்டு தமிழரின் 3700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்தினார். நைல் நதி நாகரிகத்திற்கு இணையான தன்பொருணை நாகரிகம் உலக வரலாற்றில் இடம்பெற்றது. தமிழர்களாகிய நாம்தான் இதனை உணராமல் இருக்கின்றோம். ஆதிச்சநல்லூரின் மேலும் புதையுண்ட தமிழர் நாகரிகத்தை வெளிப்படுத்த 2004-2005 ஆம் ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறை முனைவர் தியாக சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் அகழாய்வை மேற்கொண்டது. உலக அளவில் தொடர்ந்து பலமுறை அகழாய்வுகள் செய்யப்பட்ட நகரங்களில் ஒன்று என்ற பெருமையை ஆதிச்சநல்லூர் தட்டிச் சென்றது. இலக்கியங்களிலும் கிமு 3ஆம் நூற்றாண்டளவில் அசோகனின் கல்வெட்டுகளிலும் கூறப்படும் பாண்டியர்களின் தாய்மண் இதுதான். வரலாற்றுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டிலங்கும் இம்மண்மேட்டின் மீது பாண்டிய பேரரசை நினைவு கூறும் வகையில் பாண்டியராஜா கோயில் இயற்கை அழகுடன் காணப்படுகிறது. உலக வரலாற்றில் கிமு 500 முதல் 1800 வரை தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரே மரபினர் பாண்டிய மரபினர். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் வீழ்ந்த நாகரிகத்தை அடையாளம் காட்டுகிறது இந்த ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரின் அருமை பெருமைகளை இவ்வூரைச் சார்ந்த ஆர்வலர் அரவக்குறிச்சி காமராஜ் கூறுகின்றார். ஆதிநித்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பாண்டியராஜா கோயில் இப்போ இருக்கிற இடத்துல வாழ்ந்து வந்ததாகவும், அவர் வந்து நிறைய மாடுகள்லாம் வளர்த்து வந்ததாகவும், நிறைய விவசாயங்கள் பண்ணி அந்த விவசாயங்கள் மூலமாக கிடைத்த நெல்மணிகளை எல்லாம் இந்த பாண்டியராஜா கோயிலில் ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சு வாழ்ந்ததாகவும் இங்கே செவி வழியாக கதைகள் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ அருகில் புளியங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஆதிநித்தன் அப்படிங்கிற குடும்பனோட வாரிசுகள் என்று கூறப்படுகிறது. ஏன்னா அவங்க தான் இந்த பாண்டியராஜா கோயிலில் எல்லா சுவாமிகளும் ஆடுறாங்க. இந்த கோயிலில் வந்து அவங்க வணங்குறதும் அவங்க தான், குலதெய்வமாக வணங்குறது அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆதிநித்தன் குடும்பன் அவர் தான் அந்த பகுதியில் முத முதல்ல வந்து வாழ்ந்தவர் என்றும், அவர் ஒரு காலத்தில் பகவான்கள் தாமிரபரணி நதிக்கரையை வந்து நாங்கள் இங்கே இருந்து குடிகொன்று மக்களுக்கு ஆசி வழங்க போகிறோம், அதனால் நீ உன்னோட குடியிருப்பை காலி பண்ணி கொடு என்று சொன்னதுனால அவர் அந்த குடியிருப்பை அப்படியே காலி பண்ணி புளியங்குளம் வந்துட்டதாகவும் சரித்திரங்களில் அவங்க செவி வழி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதிநித்தன் அப்படிங்கிற பெயரால் தான் ஆதித்தநல்லூர் என்று கூறப்பட்டு அதுவே பின்னலம் மருவி ஆதிச்சநல்லூராக ஆயிட்டு அப்படின்னு கூட கருத்துக்களை இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று இந்த இடம் விவரிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு முன் அலெக்சாண்டர் ரீ என்ற பிரிட்டிஷ் தொல்லியல் நிபுணர் இங்கே வந்து அகழாராய்ச்சி செய்தார். அவர் கண்டுபிடித்த 1000கணக்கான தொட்பொருட்கள் இன்றைக்கும் பிரமிக்க வைக்கும் அளவில் ஒரு விதமான உத்வேகத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கின்றன.
இந்த அளவுக்கு இங்கே டெக்னாலஜிக்கல் மார்வல் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆதிச்சநல்லூர் அகழாராய்ச்சி தமிழ் நாகரிகத்தினுடைய நாகரிகத்தை பிரதிபலிக்க செய்யும் மிக முக்கியமான இடம். இந்த இடத்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு அலெக்சாண்டர் ரீ அகழாய்ச்சி செய்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய தொல்லியல் துறை இந்த இதே இடத்துல ஆராய்ச்சி செய்தார்கள். இதற்கு தலைவராக இருந்து ஆராய்ச்சி செய்தவர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். வணக்கம். தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை உலகமெங்கும் பரவை செய்வதற்கு இந்த அகழாராய்ச்சி மிக முக்கியமான காரணம் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். அவர்கள் நாங்கள் முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மீண்டும் அகழாராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? அலெக்சாண்டர் ரீ அவர்கள் ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் தமிழகத்துக்கு செய்த தொண்டுகள் பல உண்டு. அதில் முக்கியமான என்ன சொல்லணும்னாக்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் 1862 தொடங்கியது. இருந்தாலும் முதன் முதலாக இந்த தமிழகத்துக்கும் இந்த தென்னாட்டிற்கும் ரெகுலர் சூப்பரிண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர் அலெக்சாண்டர் ரீ. அவரை தான் முதன் முதலாக 1900 அவரை இங்கு ஒரு ரெகுலர் ஆர்கியாலஜிக்கல் சூப்பரிண்டென்டாக அவர்கள் அப்பாயிண்ட் செய்தார்கள். அவர் வந்தவுடனேயே பலவித சர்வேகளை செய்தார்கள். இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா உடைய ஒரு அங்கமாக இந்த தமிழ்நாடு முழுவதும் தென்னகம் முழுவதும் பல ஒரு சர்வேகளை செய்தார்கள். அவர் செய்த முதல் சர்வே என்னவென்றால், இந்த ஆதிச்சநல்லூர் ஒரு சைட்டானது 1886 முதன்முறையாக ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதை பார்த்தார்கள். அதில் உள்ள ஸ்கெல்டன் ரிமைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மண்டை ஓடுகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் அப்போ அவங்க போனதெல்லாம் எதுக்குனாக்க, ஒரு ஆராய்ச்சி செய்ததற்கு எதற்கு என்று கூறினால், இன ஆராய்ச்சி எப்படி செய்தார்கள், ரேஷியல் டிஃப்ரென்சஸ், ஆரியன்ஸ், திராவிடியன்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரேஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பதற்காக இந்த ஜெர்மன்ஸ் முதன் முதலாக தொடங்கிய ஒரு ஆராய்ச்சியாகாது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 26 மண்டை ஓட்டுகளையும் மற்றும் அதனை சார்ந்த ஒரு புதைக்குழியில் உள்ள மெட்டீரியல்ஸ் எடுத்து சென்று விட்டார்கள். ஜெர்மனியில் இப்பொழுதும் உள்ளது. ஆனால் அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் சரியாக ஒரு இனத்தை பாகுபடுத்தியோ இனத்தை வேறுபடுத்தியோ ஒரு தீரியை அவர்கள் ஒரு கொள்கையை அவர்கள் எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நமது முதன்முறையாக இந்த சூப்பரிண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் என்ற அந்தஸ்தை பெற்ற இந்த அலெக்சாண்டர் ரீ அவர்கள் இந்த ஆதிச்சநல்லூரை ஒரு தரோ சர்வே என்று சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளீட் சர்வே ஆஃப் த ஏரியா செய்தார்கள். செய்துவிட்டு அவர்கள் முதல் ரிப்போர்ட்டில் கூறியுள்ளது என்னவென்றால், ஈஜிப்டில் உள்ளக்கூடிய இந்த பிரமிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் பழமையும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புதைக்குழிகளுக்கும் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ளது இந்த ஆதிச்சநல்லூரில் உள்ள புதைக்குழிகள். இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த காலத்தில் இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் ரெக்கமெண்ட் செய்தார்கள். அதன் அடிப்படையில் அவரை 1902 முதல் 1904 வரை இந்த ஆதிச்சநல்லூரை ஒரு எஸ்கேவேஷன் செய்வதற்காக அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு அனுமதி அளித்தது. அவர் தொடங்கிய அந்த ஒரு ஆராய்ச்சியில் பலவிதமான ஒரு கண்டுபிடிப்புகளை செய்தார்கள். முக்கியமாக முதன்முறையாக தென்னிந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய நாகரிகம் இருந்தது என்பதற்குரிய சான்றுகளை கொடுத்தார்கள். ஸோ டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களே, இந்த அளவுக்கு புகழ்பெற்ற அந்த இடம், பாரம்பரியம் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த முக்கிய காரணம் இதுதானா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும்? முக்கியமாக 1902 வரையும் அவர் செய்தான்னு சொன்னேன். அப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் இவ்வளோ அட்வான்ஸாக இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். அப்போ தான் தொடங்கியது நம்மளோட ஒரு எஸ்கேவேஷன் செய்து அதிலிருந்து ஒரு பழம் பெருமைகள் எடுக்கலாம். அதில் பர்டிகுலர் டேட்டு, எப்பேற்பட்ட நாகரிகம், எப்படி இருந்த நாகரிகம், அது இல்லாமல் காலகட்டம், ஒரு ப்ரெஸ்கிரைப் செய்கிறதுலாம் அப்போ அவ்வளோ கிடையாது. அதனால் வந்து சயின்டிஃபிக் டேட்டிங்கும் இப்போ வரலை. ஏன்னா குரோனாலஜி வாஸ் டன் ஒன்லி அவுட் ஸ்டாட்டிகிராஃபி, அவரை வைத்து ஒரு இதை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்டாட்டிகிராஃபி கம்பேரிசன் தான், இங்கே இப்படி இருந்தால் இது மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு கம்பேரிசனாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 1920 வரையும் C14 டேட்டிங் வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டேட்டிங்ஸ் நிறையா வந்துடுது. ஒரு கார்பன் டேட்டிங் இல்லாமலே நிறையா தெர்மோலிமினிசன்ஸ் வந்துருக்கு, நிறையா டேட்டிங் மெத்தடாலஜி வந்துடுது. அதனால் இப்போ ஆக்சுவலி அப்போ தமிழக நாகரிகமும் தென்னாட்டு நாகரிகமும் இருந்திருந்தால் அது எந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்கிறத ஒரு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ வந்திருக்கிறதுனால இதை புதிதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஒன்று.
ரெண்டாவது, அலெக்சாண்டர் ரீ வந்து ஒரு எஸ்கேவேட் செய்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாலும் அதில் வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருந்தது. நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு சரித்திரத்துக்கு முற்பட்ட காலத்து மெட்டீரியல்ஸும், அது இல்லாமல் சரித்திரத்துக்கு காலத்து மெட்டீரியல்ஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த காலத்தில் அவ்வளோ ஆர்க்கியாலஜிக்கல் நாலேஜ் இன் எஸ்கேவேஷன் குறைச்சலாக இருந்ததுனால ஒரு மெயின் ரீசன். ஆனால் இப்போ முக்கியமாக வந்து ஸ்டாட்டிகிராஃபி, எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அவர் வஸ்துக்களையும் உபகரணங்களையும் உபயோகித்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கும், ரெண்டு அவர்கள் இருந்தவருடைய நாகரிகத்தினுடைய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு மையமாக இது எப்படி இருந்தது என்பதை ஒரு நம்ம உலகத்தை காட்டுறதுக்காகவும், மூணாவது வந்து முக்கியமாக டேட்டிங், அக்யூரேட் டேட்டிங் செய்யணும். அந்த எந்த காலகட்டத்தில் இது தொடங்கியது, எந்த காலகட்டத்தில் முடிந்தது, இவர்களுக்கும் வெளி உலகத்துக்குள்ள ஒரு காண்டாக்ட் இருந்தது, தொடர்பு ஒன்று, அதெல்லாம் கூறிய ஒரு அளவு ஒரு செய்யணும் ஒரு ஆசை வந்ததுனால. அதுவும் ரொம்ப நாளாக வெளியில் நான் வந்து ஃபாரின்ஸ்லாம் போனபோது, லண்டன் முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் போகும்போதுலாம் ஆதிச்சந்திரரை பற்றி பேசினாலே அவங்க கேட்பாங்க, தமிழ்நாடுன்னு கேட்டாங்களா, ஒரு 100 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே நோ ஃபர்தர் ப்ரோக்ரஸ்லேன்னு கேட்பாங்க எல்லாருமே, ரொம்ப எல்லோரும் ஆசை காட்டியிருந்தாலும். இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து அகழாராய்ச்சி செய்தபோது அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த விழிப்புணர்ச்சி வந்து மிகப்பெரியது. ஏன்னா பத்திரிக்கை மட்டும் இல்லாமல் அந்த அகழாராய்ச்சியை பார்க்க ஆயிரக்கணக்கில் வந்து தான் கேள்விப்பட்டு, அது மட்டும் இல்லை இப்போ போன வாரம் போனபோது கூட அதை பற்றி பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த நாகரிகம் ரொம்ப பழமையாக இருக்கும் போல இருக்குது, நம்ம ஏரியாவாச்சேங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது. இப்போ நீங்கள் சூஸ் பண்ண உடனே அந்த எஸ்கேவேஷன் சைட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? எஸ்கேவேஷன் சைட் வந்து நான் அலெக்சாண்டர் ரீ செஞ்ச பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம், ஆனால் அந்த காலத்து செய்ய முடியல. எந்த இடத்துல அவர் எஸ்கேவேட் செய்ததுன்னு எதில், அது கிட்டத்தட்ட ஒரு அவர் ப்ரொடெக்ட் செய்து வச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் லேண்ட் இருக்கும். அதில் வந்து 59 ஏக்கர் லேண்ட் ஆர்க்கியல் சர்வேக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரிட்டிஷ் பீல்டு செய்த பெரிய ஒரு தொண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த சைட்டுன்னு நினச்சாங்களோ உடனே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. 1904 ஆர்க்கியலாஜிக்கல் ஆக்ட்ஸ் பிரகாரம் ப்ரொடெக்ட் பண்ணி அது தனியாக அதோடய இதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்க்கியல் சர்வே பேரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 59 ஏக்கர்ஸ் லேண்டில் வந்து எந்த இடத்துல இருந்தது, இவர் எங்கே எஸ்கேவேட் பண்ணுங்கிறத அவர் சரியாக ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டார். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டோம், ஒரு ட்ரையல் ட்ரென்சஸ் போட்டு எந்தெந்த இடத்துல இருக்கலாம், அவர் எங்கே பண்ணியிருக்கலாம், எங்கே பண்ணாமல் இருக்கலாம்ங்கும் போது இந்த நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு சைட்டானது இந்த தாமிரபரணி கரையிலேயே. ஒரு தாமிரபரணி வந்து இந்த சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நடுப்பில் வந்து ரோடு போகிறது, ரோடு போட்டிருக்காங்க. ரோடும் போது நிறையா கட் பண்ணிருப்பாங்க மெட்டீரியல்ஸை. இருந்தாலும் அந்த ரோடு வந்து திருச்செந்தூருக்கு போகிற ரோடு, திருநெல்வேலி திருச்செந்தூர் போகிற ரோடு அது. அந்த ரோடுக்கு வந்து ஒரு தட் இஸ் வடக்கண்ட பக்கம், தட் இஸ் டுவர்ட்ஸ் நார்த்தர்ன் சைடில் வந்து ஒரு சைட் இருக்குது. அதுமாதிரி ஒரு கோயில், பழைய கோயில் ஒன்று இருக்குது, அதுலேயும் அவர் எஸ்கேட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் வந்து இந்த சத்தர்ன் சைடில் உள்ள ஒரு சைட்டை நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு ஜியாலஜிக்கல் சர்வேயும் ஜியாலஜிஸ்ட்டும் சர்வே செஞ்சு சொன்னது என்னென்னாக்க, இப்போ ஓடுற இந்த தாமிரபரணி வந்து கோர்ஸ் மாதிரி இருக்குது. பேலியோ சேனலுங்கிறது தள்ளி நிறையா தள்ளி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சேனல் கோர்ஸ் மாதிரி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சைட் ரொம்ப பெருசாக எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கலான்னு ஒரு ஐடியா இருந்ததுனால இதை நான் ஒரு ஒரு அப்பெக்ஸ் ஆஃப் த மவுண்ட் சொல்கிற மாதிரி ஒரு டாப் லெவலில் எடுத்தோம். அது டுவர்ட்ஸ் த ஈஸ்ட்டு ஸ்லோப் இருக்கக்கூடிய இடத்துல செலக்ட் பண்ணி அங்கேயும் நிறையா பாட்டரிஸ் கிடச்சிது. அகழாராய்ச்சியில் நீங்கள் கண்டுபிடித்த மிக முக்கியமான சான்றுகள் என்னென்னு சொல்ல முடியுமா? முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொன்னாக்க, ஒரு 60 மீட்டருக்கு 60 மீட்டர் உள்ள ஒரு இடத்துலலாம் நாங்கள் வந்து எஸ்கேவேஷன் பண்ணினோம். முக்கியமாக சைட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 185 தாழிகள் கிடச்சின, முதுமக்கள் தாழிகள்னு சொல்லக்கூடிய இந்த தாழிகள் கிடச்சின. அதுவும் எப்படி வச்சுருக்காங்கன்னாக்க, 3 டயர் 3 அடுக்கில் வச்சுருக்காங்க. கீழ் அடுக்கை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஏர்லியஸ்ட் டைம் சொல்லலாம், ரொம்ப குவார்ட்ஸ் அப்படின்னாக்க ரொம்ப கையால் செஞ்ச ஒரு பானைகளை வச்சு அதில் வந்து ஒரு ஸ்கெலட்டர் ரிமைன்ஸை, இறந்தவர்களுடைய சடலங்களை வச்சு அது அவர்கள் உபயோகப்படுத்த பொருளும் வச்சு அப்படியே மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் தடவை திரும்பவும் வந்து அந்த ஏரியா விடக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பவும் வந்து இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் பழக்கப்பட்டதுக்கு பிறகு இருக்குதுன்னு சொல்லலாம், வந்து திரும்பவும் ஒரு அதே இடத்துல வந்து நிறையா தாழிகள் வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 70 தாழிகள் அது மாதிரி பார்த்தோம். மூணாவது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு வச்ச தாழிகளும் அதில் பார்த்துக்கிறோம். அதாவது முக்கியமாக வந்து ஏர்லியஸ்ட் சொல்லக்கூடிய கீழே ஒரு மட்டத்தில் உள்ள தாழிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்கள் பழக்கம் இருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வருடங்கள் பழக்கம் உள்ள ஒரு சைட்டு என்பது ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டு டிஸ்கவரின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு பானைகளை பார்த்தோம்னாக்க, நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லுவோம். அதாவது வெளியில் பார்த்தா அது வந்து சேஃபாக இருக்கும், உள்ளே பார்த்தா கருப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டரி பண்ணணும், ரொம்ப கஷ்டமான இது வந்து மேகலித்திக் பரிகாசம் சொல்லக்கூடிய இரும்பு கால பாட்டரியோடு சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் நாங்கள்.
இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து 3 அடி 3.5 அடி உயரத்துக்கு இந்த ஜார்களை செய்து இந்த செட்டிங்களை செய்து அதில் ஒரு ரிமைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஆதிச்சநல்லூர் தான் முதன்முறையாக ஒரு 3 அடி உயரத்துக்கு 3.5 அடி உயரத்துக்கு உள்ள ஒரு பானைகளை பார்க்குறோம். அது இல்லாமல் அந்த பானைகளை வைக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் பாட்டிலையும் வச்சுருக்காங்க, ஃபுல் பாடி, ஒரு ஒரு மனிதனின் முழு சடலத்தையும் ஒரு 4.5 அடி 5.5 அடி உள்ள ஒரு பானைக்குள்ளே 5.5 அடி உள்ள மனிதனை முழுவதும் அடைத்து வைத்துள்ளார்கள். இது மாதிரி முழு